ப்ரூடிங் அண்ட் ஃபார்மிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு சரி தென்னஞ்செடி வாங்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ இந்த நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த இடத்துல தான் தென்னஞ்செடி வந்து ரீசனபிள் ரேட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல முத்துன மரத்தோட செடிங்க. ஸோ சின்ன சின்ன செடி வந்து கிடைக்குது அங்கே. ஸோ அதோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்புறமா, அதாவது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அங்கேயே போயிட்டு ஒரு அங்கே இருக்கிறவங்கள யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை விசிட் பண்ணிவிட்டு, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அங்கே போய் பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோட்டத்துக்கு ஒரு 80 செடி வாங்கினோம். ஸோ அப்போது ஒரு பிக்கப் வண்டியில் வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அந்த இதில் வந்து கோவைடு இதுக்கு சிபிஇ அப்படின்னு போட்டுருந்துச்சு. சிபிஇ என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து செடி வாங்குறாங்களா, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து ரொம்ப பக்கமாச்சு அப்படின்னு அவர் வந்து அட்ரஸ் கேட்டார் எங்கிட்ட. அப்போ வந்து நான் சொன்னேன், நான் எந்த ஊர் நானீங்கன்னு கேட்கும்போது கோயம்புத்தூர் எங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா செடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 செடிக்கிட்ட வாங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட கெடுத்துக்கு, ஏன்னா அங்கே பொள்ளாச்சியில் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குமே, அதாவது உங்களுக்கு அந்த காயோட சைஸ் வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்போ வந்து இல்லை தம்பி, அங்கே விட இங்கே இன்னும் நல்லாயிருக்கு, செடி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவரு சொன்னார். ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சு, அதாவது நம்ம ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கே தெரில. ஸோ நானே பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ஒரு டைம் பொள்ளாச்சி இது போனால் கண்டிப்பாக இந்த தென்னை மரம், பொள்ளாச்சி தென்னை மரத்தோட வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இங்கேவே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற நம்ம ஊரில் என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டென்ட்டாக எடுப்போம். ஸோ அதை பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அங்கேருந்து வாயின் வந்துட்டோம். வந்துட்டு அந்த செடி நடரும் போது, அதாவது இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ணகிரியில் எந்த இடத்துல நடக்குது, அதாவது எந்த இடத்துல அந்த தென்னஞ்செடி வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோடில் மஞ்சுமேடுன்னு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த வழியாக பார்த்திங்கன்னா அந்த தென்பனை ஆறு வந்து அந்த வழியாக போகுது. ஸோ அதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு காலி இடம்ன்றது ஒரு 4 ஏக்கராக்கு மேலே எங்கேயுமே இருக்காது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தென்னந்தோடம் இருக்கும், அதில் ஒரு நடுவில் தான் அழகாக வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அங்கெல்லாம் தென்னஞ்செடி தான். ஸோ அதை அந்த இடத்த வந்து நம்ம கூடி சீக்கிரம் வீடியோவாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் செடியை, சரி அதை வைக்கும் போது வந்து எப்படி வைக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வைக்கும் போது இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செடியோட ஹைட்டு, நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டான செடி வாங்கிட்டு வரோம்ளோ அது அதுக்கேற்ற மாதிரி குழி வந்து தோண்டிக்கலாம். ஸோ குழி தோன்ற அப்புறம், ஸோ நிறைய பேர் வந்து அதாவது இந்த காற்று அடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் இந்த டைமில் நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னா ஹைட்டாக இருக்கிற செடி வைக்கக்கூடாது, குள்ளமாக இருக்கிற செடி வைங்க அப்படின்னு. அதாவது நாட்டி செடி தான் ஹைப்ரிடில், நாட்டி செடியில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி, அதாவது இவ்வளோ ஹைட்டு இருக்கிற செடியெல்லாம் வைக்குவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வளர்த்தியாக இருக்கிற செடி தான் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது காற்று அடிச்சுச்சுன்னா அந்த செடி வந்து அப்படியே விழுந்துடும். ஸோ அந்த சுழி வந்து மறுபடியும் வரது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ நீங்கள் வைக்கும் போது இந்த காற்று அடிக்கிற சீசனில் வந்து வச்சிங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறத வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கிற செடி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழி வந்து தோண்டிக்கலாம். ஸோ குழி தோண்டிட்ட அப்புறம், இப்போ அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே, அந்த ஒரு நாள் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லா குழிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஊறுற மாதிரி தண்ணியை வந்து விட்டுற சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையா செடி வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. அதுக்கு மேலே எரு, ஸோ ஆட்டு சாணம் மாட்டு சாணம் உங்களுக்கு எது கிடைக்குதோ கம்ஃபர்டபுளாக அதை வந்து நல்லா போட்டு மக விட்டுருங்க. அதை போட்டு ஒரு டைம் கிளறி விட்டுட்டீங்கன்னா அது அந்த மண்ணுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் ஃபெர்டிலைசர் போட்ட மாதிரி, அதாவது நீங்கள் மருந்து போடுறதுக்கு பதில் இந்த உரத்தை வந்து நீங்கள் போடலாம். ஸோ அப்போ நீங்கள் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும். ஸோ மண்ணில் நல்லா பிடிச்சிச்சுன்னா அந்த க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேப்ப முன்னாக்கு வந்து போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ வேப்ப முன்னாக்கு எதுன்னா தென்னஞ்செடி வைக்கும்போது அந்த செதில் சாப்பிட்றோம், அதாவது கரையான்னு சொல்கிறீங்களே, ஸோ அந்த கரையான் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தென்னை இது தேங்காவை. ஸோ அது சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் வேப்ப முன்னாக்கு. ஸோ அது போடுறது மட்டும் இல்லாமல், ஸோ நாங்கள் வாங்கினது என்னென்னு எல்லாம் புண்ணாக்குமே மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதை வாங்கினது அது பார்த்திங்கன்னா 40 கிலோ வந்து 800 ரூபா ஒரு மூட்டை வந்து 40 கிலோ 800 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது வந்து அந்த வேரை சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த செடி வந்து கண்டிப்பாக பூச்செடிக்காது. ஸோ அது க்ரோத் வந்து உங்களுக்கு அது வந்து செடி வேஸ்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய செடி வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வேப்ப இலெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு மக்க வைக்கிறதுனா மக்க வைங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வேப்ப செடி பொதுவாகவே ரொம்ப கசப்பு. ஸோ அதனால் எந்த பூச்சியுமே வராது, அதோட க்ரோத் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரூடிங் அண்ட் ஃபார்மிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.